இயக்குனர் ஹரி அவருடைய முதல் படமான தமிழில் ஆரம்பிச்சு தமிழ் சாமி கோவில் அருள் ஐயா ஆறு வேல் இப்படி பல வெற்றி படங்களை கொடுத்திருந்தாலும் கூட ஹரி அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வருது அந்த சிங்கம் படத்தோட சீரீஸ் தான் சிங்கம் சிங்கம் டூ சிங்கம் த்ரீ இந்த மூன்று படங்களை நம்ம ஆடியன்ஸால மறக்கவே முடியாது குறிப்பாக முதல் இரண்டு பாகங்களான சிங்கம் மற்றும் சிங்கம் டூ வேற லெவல் பிளாக் பஸ்டர் ஆச்சு இப்போது சிங்கம் டூ படத்தை பத்தின ஒரு முக்கியமான விஷயத்த இயக்குனர் ஹரி வந்து ஓபன் பண்ணிக்காரு அதாவது பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து சூர்யா அவர்கள் வந்து ஃபர்ஸ்டு ஸ்கூலில் வந்து என்சிசி மாஸ்டராக தான் இருப்பார் அதாவது அவர் வந்து ஒரு அசன் கமிஷனர் ஆனாலும் கூட வந்து மறைமுகமா எடுத்து பழையபடி யூனிஃபார்ம் மாட்டிக்கிட்டு போலீஸா பண்ணுவாரு ஆனால் முதல்ல இந்த கதை பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு பண்ண வேண்டிய கதையே இல்லையாம் ஆக்சுவலி சிங்கம் வந்து அவருக்கு பண்ண கதை தான் ஆனால் சிங்கம் டூ கதையை வந்து ஹரியவர்கள் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கும்போதே ரெடி பண்ணிட்டாராம் அது பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு மைண்டில் வச்சிருந்தது நம்ம கேப்டன் விஜயகாந்த் தானம்மா அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கதை ஆரம்பிக்கும் போதே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆஸ் யூஸ்வலாக ஒரு மளிகை கடையில் இன்னும் சொல்லப்போனால் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வச்சுக்கிட்டு அப்படியே வந்து ஸ்கூல்லையும் பார்ட் டைமாக என்சிசி மாஸ்டராக வேலை செஞ்சு வரான் அப்போ ஏற்படுற அந்த ட்ரக் மாஃபியாவோட சின்ன சின்ன தலைவலி அதை அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி ஆராய்ச்சா ஒரு பெரிய ட்ரக் மாஃபியாவே கண்டுபிடிச்சி ஒரு ஆப்பிரிக்க வில்லன நம்ம नम... கேப்டன் விஜயகாந்தர்கள் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அதுக்கப்புறம் எப்படி தப்பிச்சு போய் அதுக்கப்புறம் அவனை எப்படி போய் கடல் தாண்டி பிடிக்க போகிறாரு அப்படிங்கிறத தான் கதையை எழுதி வச்சுருந்தாராம் ஆனால் துரதிசோஷமாக கேப்டன் விஜயகாந்துக்கு நான் படம் பண்ணவே முடியல அதனால தான் சிங்கம் டூக்கு படத்துக்கு ஆடியன்ஸு மிகப்பெரிய கே எதிர்பார்ப்பாக போது அந்த கதையை அப்படியே கன்வெர்ட் பண்ணி சிங்கம் டூவாக மாற்றி சூர்யா வச்சு எடுத்துகிட்டு அந்த படமும் சூப்பர் டூப்பர் கிட்டு தான் ஆனாலும் எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா நம்ம டைரக்ஷனில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நாம ஒரு அதிரடி ரேரெட்ரு கேப்டன் விஜயகாந்த் ஒரு மாசான ஆக்ஷன் ஹீரோ ஸோ ரெண்டு பேர் காமினேஷன்ஸில் ஒரு படம் அனுபதிச்சினா நிச்சயமா தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு செம்மையான ஆக்ஷன் படமும் ஒரு வசூல் கொடுக்க வேண்டிய படமும் கிடைச்சிருக்கும் அது மிஸ் ஆயிடுச்சே அப்படிங்கிற வருத்தம் தான் எனக்கு இருக்கு அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லியிருக்கார் இயக்குனர் ஹரி அவர்கள் ஸோ சிங்கம் டூ படத்தில் கேப்டன் விஜயாந்து நடிச்சிருந்தா எப்படியாப்பட்ட படமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கவுன் பாஸ் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிரச்சனை லைக் பண்ணுங்க உங்கள் பிரச்சனை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்